தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் லிப்ட் பழுதாகி 4 பேர் உள்ளே சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஏராளமான நோயாளிகள் வந்து செல்வது வழக்கம். பொதுமக்கள் வசதிக்காக மருத்துவமனையில் லிப்ட் வசதியும் உள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் 3வது மாடியில் உள்ள நோயாளியை பார்க்க சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த 4 பெண்கள் வந்தனர். 4 பெண்களும் லிப்ட் வழியாக பயணித்த போது எதிர்பாராத விதமாக லிப்ட் பழுதானது. இதனால் லிப்டுக்குள் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் 4 பெண்களும் கத்தி கூச்சலிட்டனர். இதைத் தொடர்ந்து மீட்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் வந்தவர்கள் லிப்டில் சிக்கித் தவித்த 4 பெண்களையும் சுமார் 1 மணி நேரமாக போராடி பத்திரமாக மீட்டனர். லிப்ட் பழுதாகி பாதியில் நின்றதால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தை 12 மணி நேரத்தில் கள்ளக்குறிச்சி அருகே மீட்கப்பட்டது. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அர்ஜுன் குமார் கமலினி தம்பதிக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 22ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. கமலினியின் படுக்கைக்கு அருகில் உமா என்ற பெண் கருச்சிதைவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறி அவருடன் நட்பாக பழகியுள்ளார். இந்நிலையில் குழந்தையை இன்குபேட்டரில் வைப்பதாக கூறி எடுத்துச் சென்ற உமா திரும்பாததால் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து உமாவின் செல்போன் சிக்னல் கள்ளக்குறிச்சி அருகே துண்டிக்கப்பட்ட சூழலில் தனிப்படை காவலர்கள் அங்கு விரைந்தனர். கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள மல்லிகைப்பாடி பரங்கித்தனம் கிராமத்தில் பதுங்கியிருந்த உமாவை கைது செய்த போலீசார் பச்சிடம் குழந்தையை திருப்பூர் காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் குழந்தை தாயிடம் சேர்க்கப்பட்டது. காவல்துறை விசாரணையில் திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கும் உமாவுக்கு காதல் திருமணமான நிலையில் குழந்தை இல்லாத காரணத்தால் மருத்துவமனையில் இருந்து குழந்தையை கடத்தியதாக கூறியுள்ளார். பனியன் கம்பெனியில் அவருடன் வேலை பார்த்த ராணி பச்சிடம் குழந்தை குறித்து அறிந்தும் வீட்டில் தங்க வைத்ததற்காக கைது செய்யப்பட்டார். குழந்தை கடத்தல் விவகாரம் குறித்து தனது கணவருக்கு தெரியாது என உமா கூறுவதில் சந்தேகமடைந்துள்ள காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சியில் நகைப்பட்டறையின் பூட்டை உடைத்து 1 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மலைக்கோட்டை அருகே சந்துக்கடை பகுதியில் ஜோசப் என்பவர் வீட்டுடன் நகைப்பட்டறை வைத்துள்ளார். இவர் வேதாந்திரி நகரில் புதிய வீடு கட்டியிருக்கிறார். புதிய வீட்டில் தங்க வேண்டும் என்ற ஐதீகம் காரணமாக ஜோசப்பினுடைய குடும்பத்தாருடன் வேதாந்திரி நகர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நகைப்பட்டறை கதவின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து பீரோக்களின் பூட்டை உடைத்து அதிலிருந்து 950 கிராம் தங்க நகை, 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிப்பொருட்கள், 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றனர். இத்தொடர்பாக ஜோசப் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் கொள்ளை நிகழ்ந்த இடத்தில் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களும் சேகரிக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு எதிராக ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு 2வது முறையாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மசோதாவுக்கு ஆளுநர் ரவி அண்மையில் ஒப்புதல் அளித்தார். இதனையடுத்து ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டு சட்டமாக அமலுக்கு வந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் அந்த சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தரப்பில் காணொலி முறையில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் கலைமதி அமர்வு ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களின் முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்ய அறிவுறுத்தினர். மனு தாக்கல் நடைமுறைகள் சரியாக இருந்தால் நாளையே வழக்கு பட்டியலிடப்படும் என்றும் இல்லாவிட்டால் வழக்கமான நடைமுறைப்படி மனு பட்டியலிடப்படும் என்றும் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் 11 செவிலியர் கல்லூரி உட்பட நாடு முழுவதும் 157 நர்சிங் கல்லூரிகள் தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய பொருளாதார விவகாரத்துறை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் மறைவிற்கும் சத்தீஸ்கரில் நக்சல்கள் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட 1570 கோடி ரூபாய் மதிப்பில் 157 செவிலியர் கல்லூரிகள் அமைப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. கடந்த 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு அமைக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளையொட்டி இந்த செவிலியர் கல்லூரிகள் கட்டப்பட உள்ளன. இதில் தமிழ்நாட்டில் 11 செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லூரிகள் அடுத்த 2 ஆண்டுக்குள் திறக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதேபோன்று மருத்துவ உபகரணங்களுக்கான கொள்கைகளுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் மருத்துவ உபகரணத்துறையின் வளர்ச்சி 11 பில்லியன் டாலரிலிருந்து 50 பில்லியன் டாலராக உயரும் என்று கூறப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் 10 வீரர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். தண்டேவாடா மாவட்டத்தில் அரண்பூர் அருகே நக்சல் தடுப்பு படையினர் மாவோயிஸ்டுகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் சென்ற மினி வேன் மீது திடீரென்று நக்சலைட்டுகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 10 வீரர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர்.
இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகல் இரங்கல் தெரிவித்தார். மேலும் நக்சல்களுடனான யுத்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறிய அவர், நக்சலைட்டுகளால் அரசிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று எச்சரித்தார். இதனிடையே தாக்குதல் தொடர்பாக பூபேஷ் பாகலுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மாநில அரசுக்கு அனைத்து வகையான உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அமித்ஷா உறுதியளித்தார். இதனிடையே மாவோயிஸ்டுகள் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திரமோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பிரதமரின் டுவிட்டர் பதிவில், கடினமான சூழலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிர் நீத்த துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி என்றும் அவர்களின் தியாகம் என்றென்றும் நினைவு கூறப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிகள் திரையிட திரையரங்குகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் முதல் பாகம் சில மாதங்களுக்கு முன்னர் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து இரண்டாம் பாகம் வருகின்ற 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் தற்பொழுது படத்தில் இடம்பெற்ற காட்சி ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. நான் காளாமுகன், உன்னை பலி கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். ஓய் நம்பி, ஐயோ, முதல் கட்டை அவிழ்த்து விடும், அப்புறம் பலி கொடுக்கலாம். தம்பி, எப்படி கண்டுபிடித்தாய்? நீர் வருவதுக்குள்ள துப்பை வந்து விட்டது. இந்நிலையில் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிகள் திரையிட திரையரங்குகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இது தொடர்பான சுற்றறிக்கையில், அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திரைப்படம் வெளியாகும் நாளன்று வட்டாட்சியர் கோட்டாட்சியர்கள் திரையரங்குகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு அதிகாலை மற்றும் நள்ளிரவு காட்சிகள் திரையிடப்படாது என தெரியவந்துள்ளது. பெங்களூருவில் ரேபிடோ பைக் டாக்ஸியில் ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் பெண் ஒருவர் ஓடும் பைக்கில் இருந்து குதித்த வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் ஏப்ரல் 21ஆம் தேதி இரவு 30 வயதான பெண் ஒருவர் இந்திரா நகருக்கு செல்ல ரேபிடோ பைக் டாக்ஸியை புக் செய்தார். இரவு 11 மணி அளவில் வந்த ஓட்டுநர் அப்பெண்ணை பைக்கில் ஏற்றி அழைத்துச் சென்றார். அப்போது பைக் ஓட்டுநர் ஓடிபி எண்ணை சரிபார்ப்பதாக கூறி பெண்ணின் செல்போனை வாங்கிக் கொண்டு பைக்கை வேறு இடம் நோக்கி ஓட்டியுள்ளார். இதனால் அப்பெண் ஓட்டுநரிடம் எச்சரித்ததோடு சத்தம் போட்டுள்ளார். ஆனால் ஓட்டுநர் அதனை பொருட்படுத்தாமல் அப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததால் அப்பெண் ஓடும் பைக்கிலிருந்து குதித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினரிடம் அந்த பெண் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டது. அதன்படி தீபக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். நாம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் சார்பில் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாள்தோறும் நடைபெறும் அம்மனின் திருவீதி உலாவை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் அவர்களின் தாகத்தை தணிக்கும் விதமாக தெற்கு வாசலில் அமைந்துள்ள பள்ளிவாசல் சார்பில் பக்தர்களுக்கு ரோஸ் மில்க் வழங்கப்பட்டது. திருவிழாவை காண வந்தவர்கள் இன்முகத்துடன் குளிர்பானத்தை வாங்கிச் சென்றனர். மதுரை மாட்டுத்தாவணி பழச்சந்தையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 28,000 ரூபாய் மதிப்புள்ள மாம்பழங்கள், திராட்சை, வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 40 கடைகளில் சோதனை செய்ததில் ரசாயனம் மூலமாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை அழித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் இளந்த பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் கரடிகள் நடமாட்டம் அதிகம் காணப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் வாகனங்கள் முன்பு உயாரமாக கரடி நடந்து சென்றதை வாகன ஓட்டிகள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்துள்ளனர். வாகனங்களை கண்டு அஞ்சாமல் சாலையை கடந்த கரடி மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றது. பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் சித்திரை வசந்த திருவிழாவின் முதல் நாளில் சாமி ஜெயந்திநாதர் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வசந்த மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகேயுள்ள தட்டப்பாறையில் தேனீக்கள் கொட்டி 4 பேர் படுகாயமடைந்தனர். 2 சிறுவர்கள் மற்றும் 2 இளைஞர்கள் என 4 பேர் மலைப்பகுதியில் தேன் எடுக்க சென்றனர். அப்போது தேனீக்கள் விரட்டி கொட்டியதில் அவர்கள் படுகாயமடைந்தனர். தேனீக்களின் கொடுக்குகள் தலையில் அதிகம் இருந்ததால் உடனடியாக அவர்களுக்கு மொட்டை அடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். 36 பேருடன் சொகுசு பேருந்து ஒன்று கும்பகோணத்திலிருந்து சென்னை நோக்கி சென்றது. கரைமேடு என்ற பகுதியில் சென்றபோது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்து நிகழ்ந்த பகுதியில் சாலை குறுகலாகவும் பாசன வாய்க்காலும் உள்ள நிலையில் இதுகுறித்த எச்சரிக்கை பலகை இல்லை என்றும் இதுதான் விபத்திற்கான காரணம் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உயிருக்கு போராடிய மூதாட்டியை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்த காவல் கண்காணிப்பாளருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. மாயாண்டிப்பட்டி தெருவில் மூதாட்டி ஒருவர் உணவின்றி உயிருக்கு போராடி வருவதாக காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அங்கு சென்ற அவர் ஆதரவற்ற நிலையில் இருந்த மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். மூதாட்டியின் உடல்நலம் தேறியவுடன் முதியோர் காப்பகத்தில் சேர்க்க ஏற்பாடு செய்யப்படும் என்று மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாச பெருமாள் கூறினார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை விரிவாக்கம் செய்யக்கோரி கிராம மக்கள் சிறுகளஞ்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதான சாலைக்கு செல்லும் இணைப்புச் சாலை தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக புகார் கூறும் கிராம மக்கள் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் மருவத்தூர் அருகே சாத்தனூர் கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயி மின்னல் தாக்கி உயிரிழந்தார். 45 வயதான முருகேசன் தனக்கு சொந்தமான ஆடுகளை மேய்ச்சலுக்காக கூட்டிச் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வரும்போது கோடை இடியுடன் லேசான மழை பெய்துள்ளது. அப்போது ஐயன்கோட்டை என்ற இடத்தில் முருகேசன் சென்று கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். திருவாரூரில் தமிழ்நாடு மாநில மகளிர் சதுரங்க போட்டியை முன்னாள் அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார். இதில் 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 121 பேர் பங்கேற்றுள்ளனர். 5 நாட்கள் போட்டி நடைபெறும் நிலையில் முதலிடம் பெறும் 4 பேர் தேசிய போட்டியில் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இயற்கை உபாதைக்கு சென்ற சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். தனியார் செங்கல் சூளையில் பணியாற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரின் 15 வயது மகளை அதே சூளையில் பணியாற்றும் பிரவீன்ராஜ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அவரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த 6 பேரையும் கைது செய்தனர். மணல் கடத்தல் விவகாரத்தில் வெட்டி கொல்லப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த மாரிமுத்துவை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள சூசை பாண்டியாபுரத்தைச் சேர்ந்த லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளை தொடர்பாக அவரது அலுவலகத்திலேயே பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்டார். லூர்து பிரான்சிஸ் உடலுக்கு புதன்கிழமை காலை 10:30 மணியளவில் மருத்துவர் செல்வமுருகன் தலைமையிலான குழுவினர் உடற்கூர் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பிறகு லூர்து பிரான்சிஸின் உடல் அவரது மகன் மார்ஷல் இயேசுவடியான் வசம் ஒப்படைக்கப்பட்டது. உடலை பெற்றுக்கொண்ட அவர்கள் தங்களது சொந்த கிராமமான சூசை பாண்டியாபுரத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு உள்ள தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் லூர்து பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து லூர்து பிரான்சிஸ் உடல் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன்பின் லூர்து பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வெட்டி கொலை செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரி லூர்து பிரான்சிஸ் தங்களது குடும்பத்தில் ஒருவர் போல் பழகி வந்ததாகவும் அவரது உயிரிழப்பு வருத்தம் அளிப்பதாகவும் முறப்பநாடு கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனக்கு ஆளை நல்லா தெரியும்.
ஆனா இதுவரைக்கும் யார்கிட்டயும் எந்த லஞ்சமும் அவர் வாங்கினதாக எனக்கு இந்த பொதுமக்கள் யாருமே சொன்னதில்லை. ஆமாம், ஒரு சின்ன ஒரு அலிகேஷன் கூட அவர் பேரில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லை. ஒரு சான்று வேணும் அப்படின்னு போனால் உடனே உட்கார வச்சு இது இப்படி செய்ய முடியாது, இது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயங்களை மட்டும் அவர் உடனே யாரையும் வெயிட் பண்ண விடாமல் எந்த டிமாண்டும் பண்ணாமல் அவர் அனுப்புனதாகத்தான் இங்கே சொல்கிறாங்க. அடங்களோ பட்டா சம்பந்தமோ இது வரி ரசீதோ எது கேட்டாலும் அவர் உடனடியாக செய்து கொடுத்து கொண்டு நல்ல பெயரில் இருந்த நல்ல நட்பெயர் பெற்றிருந்தார். நம்ம குடும்பத்தில் உள்ள ஆள் மாதிரி தான் அந்த ஆள், நல்ல ஆள், ஆனால் சூப்பராக இருக்காங்க. ஆனால் கிராமத்துக்கு ஒரு உண்மையாக உழைக்கக்கூடிய ஆள், எந்த விதமான பணத்துக்கு எந்த இது பண விஷயமா எதுவும் கேட்க மாட்டாருண்ணா. லஞ்சம் கேட்டு ஒரு காரியத்தை செய்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளும் இல்லை. மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தியதால் விஏஓ கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும், மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டுமெனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மணல் கொள்ளையை அவர் வந்து தடுத்து நிறுத்திய காரணத்தால் அவரை கொலை செய்திருக்கின்ற ஒரு மாஃபியா கும்பல், ஒரு நபர் கிடையாது, ஒரு கும்பல் தான். இது போன்ற தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மணல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்ற பல வகையான மாஃபியா கும்பல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். இதை முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்தணும், அதை ஒழிக்கணும். லூர்து பிரான்சிஸ் கொலை வழக்கில் ஏற்கனவே ராமசுப்பு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த மாரிமுத்துவையும் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி லூர்து பிரான்சிஸ் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பல பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள், முன்னேற்ற சங்கம் மற்றும் தோழமை சங்கங்களைச் சார்ந்த 200 மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தோழமை சங்கங்கள் கருப்பு பட்டை அணிந்து மெழுகுபுரத்தை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில்